एक्सरसाइज 11.3 ला थर्ड सम Suppose the amount of milk sold daily at a milk booth is distributed with a minimum of 200 liters and a maximum of 600 liters. Now, milk booth la minimum 200 le inde maximum 600 varaiyum sales aagudhu. With probability density function, 200 less than or equal to x less than or equal to 600 kuduthirukku. K, the K value kandupidikkanum. Kuduthirukkira question la PDF kuduthadunala equal to 1 pottu K value kandupidippom. अदरवाइज इप्पा 100 इरुंदु वेच्चुको 100 लिटर्स ना अदु 0 नु एडुत्तुकोळ्ळ अंद फंक्शन 601 वंदाले 0 600 க்கு மேல எது வந்தாலுமே 0 ஃபைண்ட் கே த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷன் கண்டுபிடிக்கணும் த probability that daily fall between 500 to 6 500 300 லிட்டர் டு 500 லிட்டர் கண்டுபிடிக்கணும் 300 லிட்டர் டு 500 லிட்டர் அதுக்கு probability distribution கண்டுபிடிக்கணும் since f of x is a pdf ஒரே ஒரு க்ளூ வேர்ட் PDF கொடுத்ததனால இப்போ minus infinity infinity f of x dx is equal to 1 PDF னா probability density function எப்பயுமே இந்த f of x greater than or equal to 0 வா இருக்கும் இப்போ இதுல வந்து minimum value என்ன 200 to 600 k into dx is equal to 1 இப்போ k into integration of dx வந்து x upper limit 600 lower limit 200 equal to 1 k into 600 minus 200 k 600 ல 200 போனா 400 equal to 1 k equal to 1 by 400 k value find out பண்ணியாச்சு இப்போ இந்த k value substitute பண்ணனும் செகண்ட் क्वेश्चन என்ன அப்படினா the distribution function கேக்குறாங்க distribution function னா capital f of x அப்ப capital f of x வேணும்னா p of x less than or equal to small x அப்ப minus infinity x f of x dx இப்போ x less than 200 200 கம்மியா இருந்து இப்போ வந்து இத டவர செக் பண்ணனும் 200 ல 600 k கொடுத்திருக்காங்க 200 க்கு முன்னாடி எவ்வளவு இருக்கு 600 க்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படினு பார்க்கணும் அப்ப x less than 200 னா f of x is equal to p of x less than or equal to x இப்போ வந்து இங்க minus infinity x less than f of x dx plus இது எப்படி எழுதலாம்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணு மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து x 200 க்கு முன்னாடி 0 வா இந்த இடத்துல 0 னு வந்துரு ஆன்சர் அடுத்து x greater than 200 அப்படினு எடுத்துக்கறோம் x greater than 200 200 க்கு மேல அப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி x னு போடுறோம் அப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி 200 200 டு x னு வரும் மேல வேல்யூ 200 ல இருந்து எங்கன்னு தெரியாது x னு எடுத்துக்கறோம் அப்ப இதோட வேல்யூ வந்து 0 200 க்கு முன்னாடி உள்ளது 0 அடுத்து மைனஸ் இன்ஃபினிட்டி 200 200 ல இருந்து x வந்து k னு எடுத்துக்கறோம் 1 k க்கு 1/400 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு இன்டகிரேஷன் ஆஃப் dx வெறும் x இங்க லோயர் லிமிட் 200 அப்பர் லிமிட் x இப்ப சப்ஸ்டிட் பண்ணா x - 200 இத உள்ள கொண்டு போனா x/400 -200/400 கேன்சல் பண்ணா 1/2 னு கிடைக்கும் இதோட கண்டினியூஷன் இருக்கு இப்போ நம்மளோட லிமிட் வந்து 200 கம்மியா 200 ல இருந்து 600 600 க்கு மேல அப்படி மூணு இது கொடுத்திருக்காங்க சப் டிவிஷன் நம்ம வந்து x less than 200 னா என்ன வேல்யூன்னு பார்த்தோம் 200 to 600 600 க்கு மேல அப்படினு இந்த இடத்துல x less than 200 பார்த்தாச்சு இப்போ இந்த இடத்துல 200 less than or equal to x less than 600 போட போறோம் அப்ப 200 ல இருந்து 600 க்குள்ள இடையில உள்ள வேல்யூ அப்ப எதுவே தெரியாது minus infinity to x னு எடுத்துக்கறோம் அப்ப minus infinity 200 200 to x இங்க 600 போட கூடாது அது சிம்பிளிஃபை பண்ணா x/400 -1/2 னு வருது இது சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்து greater than x 600 பார்க்க போறோம் அப்ப when x 6 greater than 600 னா 600 ல இருந்து இன்ஃபினிட்டி எடுத்துக்கறோம் f(x) dx அப்ப 600 ல இருந்து இன்ஃபினிட்டி அப்படினா क्वेश्चन லே கொடுத்திருக்கோம் अदरवाइज அப்படினா 0 னு 0 வால எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 இப்ப லாஸ்ட்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷன் கண்டுபிடிச்சதெல்லாம் எழுதணும் less than 200 க்கு என்ன கண்டுபிடிச்சோம் 0 னு கண்டுபிடிச்சோம் எழுதிட்டோம் அடுத்து 200 ல இருந்து 600 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் x/400 -1/2 இங்க காப்பி பண்ணியிருக்கோம் greater than 600 ங்கிறது 0 னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷன் நெக்ஸ்ட் क्वेश्चन 300 less than x less than 500 அப்படினு கொடுத்திருக்காங்க
லோயர் லிமிட் 300 அப்பர் லிமிட் 500 இப்ப 300 டு 500 f(x) dx f(x) ங்கிறது k into dx k into dx ங்கிறது k ஓட வேல்யூ 1/400 into integration of dx x அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா 1/400 into 500 minus 300 500 ல 300 சப்ட்ராக்ட் பண்ணா 200 இத கேன்சல் பண்ணா 1/2 லாஸ்ட் ஆன்சர் இது இம்பார்ட்டன்ட் சம் கிளாஸ் வர்க்ல காப்பி பண்ணிக்கோ ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் எக்சர்சைஸ் 11.3 ல செகண்ட் சப் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்ஷன் ஆஃப் x இஸ் f(x) லிமிட் வந்து 0 டு 1 ஆ இருந்தா x லிமிட் 1 டு 2 ஆ இருந்தா இங்க 1 இன்க்ளூட் கிடையாது இங்க 1 இன்க்ளூடட் 1 டு 2 ஆ இருந்தா 2 மைனஸ் x otherwise zero இப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்க ப்ராபபிலிட்டினா ப்ராபபிலிட்டி ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.2 less than or equal to x less than 0.6 இப்ப லோயர் லிமிட் 0.2 அப்பர் லிமிட் 0.6 0.2 உம் 0.6 உம் எதில இருக்கு அப்படினா 0 டு 1 குள்ள இருக்கும் அப்ப அது x னு எடுத்துப்போம் அப்ப 0.2 டு 0.6 f(x) dx இந்த f(x) பதிலா x தான் சாய்ஸ் பண்ணனும் இங்க சாய்ஸ் பண்ண கூடாது இத 2 minus x ஏனா இது 1 ல இருந்து 2 குள்ள இருக்கு 1.5 1.3 1.6 1.9 லாம் கேட்டா இத எடுத்துக்கணும் 2 க்கு மேல கேட்டிருந்தாங்கனா 3 அப்படிን கேட்டிருந்தாங்கனா 0 अदरवाइज அப்படிங்கிறது மத்த வேல்யூ இப்ப ஃபர்ஸ்ட் 0.2 ல இருந்து 0.6 இதுக்குள்ள இருக்கு அதனால x னு போடுறோம் x dx இத இன்டகிரேட் பண்ணினா x இன்டகிரேட் பண்ணினா x ஸ்கொயர் / 2 உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபார்முலா என்ன ஃபார்முலா 0 x power n dx is equal to x power n plus 1 by n plus 1 ங்கற ஃபார்முலா பிரகாரம் x square by 2 இங்க அப்பர் லிமிட் 0.6 லோயர் லிமிட் 0.2 அப்ப 0.6 square minus 0 1/2 வெல்ல எடுத்துறேன் 0.6 square minus 0.2 square அப்ப 1/2 into 0.36 minus 0.04 0.2 வா ஸ்கொயர் பண்ணினா 2 × 2 = 4 இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் 2 ஒரு நம்பர் இருக்கதனால இங்க ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டு டிஜிட் தள்ளி வரும் அப்ப 1/2 into 0.36 ல 4 சப்ட்ராக்ட் பண்ணா 0.32 இந்த 1/2 உம் 32 உம் கேன்சல் பண்ணா 0.16 இதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் சம்மோட வேல்யூ 0.16 அடுத்து 1.2 to 1.8 கேட்டிருக்காங்க 1.2 to 1.8 எதுக்குள்ள இருக்கும் அப்படினா கண்டிப்பா இதுக்குள்ள இருக்காது இது 1 தான் 1.2ங்கிறது 1 ஓட ಜಾಸ್ತಿ அப்ப 1.2 ல இருந்து 1.8 2 க்கு முன்னாடி உள்ளது 1.8 இந்த வேல்யூ எடுக்கணும் 2 minus x அப்ப லோயர் லிமிட் 1.2 அப்பர் லிமிட் 1.8 2 minus x dx இது இன்டகிரேட் பண்றோம் அப்ப 1.2 to 1.8 2 இன்டகிரேட் பண்ணா 2x minus x square by 2 இங்க லோயர் லிமிட் இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்டகிரேஷன் சிம்பல் போட கூடாது 1.8 இங்க 1.2 அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணனும் 2 into 1.8 minus 1.8 square divided by 2 minus 2 into 1.2 minus 1.2 square by 2 அப்படியே வருது அப்ப இங்க கேன்சல் பண்ணா 1.8 into 2 3.6 minus 18 square 324 18 into 18 8 is 64 124 அப்ப இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்கறனால இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் வரும் 3.24 / 2 னு வரும் minus 2.4 இங்க அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டா இங்க ஒரு பிராக்கெட் வரும் இந்த மைனஸ் ரெண்டுத்துக்கு காமன் அதனால மைனஸ் போட்டாச்சு இங்க மைனஸ் இட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் 1.2 ஸ்கொயர் வந்து 1.44 / 2 இப்போ இத சிம்பிளிஃபை பண்றோம் 3.6 மைனஸ் 2 பேலன்ஸ் 1 6 2 = 1.62 மைனஸ் 2.4 பிளஸ் 0.72 இப்போ பிளஸ் எல்லாம் ஆட் பண்றோம் माइनस எல்லாம் ऐड பண்ணி தனியா எடுத்துக்கறோம் 3.6 0.72 ऐड பண்ணா 4.32 இங்க 1.6 2 4 ऐड பண்ணா
1.02 subtract பண்ணுங்க 0.30 answer final answer 0.30 இதுக்கு அடுத்து last one 0.52 x less than x ஓட லிமிட் 0.52 1.5 அப்ப 0.5 ங்கிறது இதுக்குள்ள இருக்கு 0 to 1 குள்ள இருக்கு 1.5 ங்கிறது 1 ல இருந்து 2 குள்ள இருக்கு அப்ப இதையும் இன்குளூட் பண்ணனும் இதையும் இன்குளூட் பண்ணனும் அப்ப அத ஸ்ப்ளிட் பண்றோம் 0.5 to 1 1.5 to 2 இதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் எழுதணும் x னு 0.5 to 1 x dx plus 1.5 to 2 minus x dx x integrate பண்ணா x square by 2 plus 2 integrate பண்ணா 2x minus x square by 2 இதுக்கு lower limit upper limit வேற இதுக்கு வேற இதுக்கு lower limit 0.5 upper limit 1 இத சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணனும் இந்த சம்ல थर्ड ரோமன்ல 0.5 less than or equal to x less than 1.5 0.5 to 1 ன்னு எழுதுறோம் ஏனா 0.5 இதுக்குள்ள இருக்கு இதுல அப்பர் லிமிட் 1 அடுத்து 1 to 2 போட கூடாது 1 to 2 போட்டா தப்பு இங்க என்ன கொடுத்திருக்கு மேக்ஸिमम வேல்யூ 1 to 1.5 தான் கொடுத்திருக்கு அப்ப 1 ல இருந்து 1.5 எடுத்துக்கணும் அப்புறம் f(x) dx இதுக்கு வந்து x இதுக்கு 2 - x x இன்டகிரேட் முன்னாடி 2 னு சொல்லிருந்தேன் அதை மாத்திக்கோ 2 கிடையாது இங்க 1.5 மோட ஏனா இங்க 1.5 தான் கொடுத்திருக்காங்க x இன்டகிரேட் பண்ணா x2 / 2 2a இன்டகிரேட் பண்ணா 2x - x இன்டகிரேட் பண்ணா x2 / 2 அப்பர் லிமிட் 1.5 லோயர் லிமிட் 1 இங்க அப்பர் லிமிட் 1 லோயர் லிமிட் 0.5 இப்போ 1² / 2 - 0.5² / 2 into 2 into 1.5 minus 1.5² / 2 minus lower limit 1 substitute pandro 2 into 1 minus 1² / 2 1² 1/2 minus 0.5² 0.25 / 2 அடுத்தது 2 into 1.5 வந்து 3 1.5² வந்து 2.25 / 2 minus இதுக்கும் common இதுக்கும் common minus 2 plus 1/2 இப்ப நம்பர் எல்லாம் சப்ட்ரா 3 - 2 1 இந்த 1/2 இந்த 1/2 ஆட் பண்ணா 1 1 + 3 4 4 - 2 இங்க -2.25 இங்க வந்து -2.25 இருக்கு எங்க இங்க -2.25 ல +0.5 இது 0.5 ஆ இங்க இது வந்து 0.25 / 2 வா இந்த 0.2 இங்க இங்கே ஃபிராக்ஷன் இருக்கு அப்படியே போட்டுறோம் 0.25 / 2 னு இங்க வந்து பிளஸ் ஒரு 0.5 இருக்கு அத எல்லாத்தையும் ஆட் பண்ணினானா இல்லனா பிளஸ் 1/2 1 ஆஃப் பண்ணிக்கோ இந்த பிளஸ் 1/2 வும் இந்த பிளஸ் 1/2 வும் ஆட் பண்ணினா 2/2 அப்ப 1 1 + 3 4 4 - 2 2 இங்க கொண்டு வந்தாச்சு இங்க டிவைடட் பை 2 இந்த 2-வ மட்டும் எடுத்துக்கணும் டிவைடட் பை 2 இங்கேயும் -0.25 இங்க -0.25 இங்க -2.25 இது ரெண்டையும் ஆட் பண்ணினா -2.50 / 2 இத சிம்பிளிஃபை பண்ணா -1.25 2ல 1.25 சப்ட்ராக்ட் பண்றோம் இங்க 0ல 5 போகாது இங்க இருந்து பாரோ வாங்குறோம் 10ல 5 போனா 5 இங்க பேலன்ஸ் 9 இருக்கும் 9ல 2 போனா 7 இங்க ஒன்னு பாரோ கொடுத்துட்டோம் இங்க 1 இருக்கு 1ல 1 போனா 0 அப்ப 0.75ங்கிறது லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் நோட் பண்ணிக்கோ இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எல்லாம் கிளாஸ் வொர்க்ல காப்பி பண்ணி இருக்கணும்